ட்ரெயின் ஆடுறதுக்கு ஆடுறாங்களா இல்ல இந்த பாட்டுக்கு ஆடுறாங்கன்னாலே தெரியல. இப்பெல்லாம் எல்லாம் பேன் இண்டியாப்பா, இது தமிழ் சினிமா இது தெலுங்கு சினிமான்ற மாதிரிலாம் இல்லாம எல்லாம் சேர்ந்து நல்லா மனசு விட்டு பழகுங்க அப்படின்ற மோட்ல தான் எல்லாம் இருக்காங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமாக்கு புதுசு இல்லை. ஏன்னா முன்னாடி காலத்துல இருந்தே டெக்னிக்கலி தமிழ் சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பாலிவுட்ல இருந்து மோலிவுட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம தான் டெக்னீஷியன்ஸா சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்படி போற டெக்னீஷியன்ஸும் நம்ம ஊர்ல நல்லா வேலை பார்த்துட்டு அவங்க ஊர்ல கம்மியா வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களோட டேலண்டை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்தினாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மன் அவர்கள் தமிழ் படங்களுக்கு பண்ண ஒர்க் ஹிந்தி படங்களுக்கு பண்ண ஒர்க் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல என்னோட ஃபேவரட் வந்து பர்ஃபி தான். சோ இந்த மாதிரி நம்ம பிசி ஸ்ரீராம் அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், தோட்டாதர்ணி அவர்கள்னு பாலிவுடோட பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லலாம் நம்ம சவுத் இந்தியன் டெக்னீஷியன்ஸ் தான் துடுப்பு போட்டுட்டு இருந்தாங்க. கேரளா சைடு போனோம்னா சந்தோஷ் சிவன், ரசூல் பூக்குட்டின்னு எல்லாமே சவுத் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாகாசுரன் படத்துக்கு நம்ம தலைவன் அனுராக் காஷ்யப் டியூட் போட்டதுக்கு காரணம் நம்ம ஊர் நட்டி என்கிற நடராஜன் அவர்கள் அந்த காலத்துல அனுராக் காஷ்யப்போட ஒரு படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணிருப்பாரு. சோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வேற ஒரு லாங்குவேஜ்ல கொலாப் பண்றது ஈஸியாவும் அதே நேரத்துல டைரக்டர்ஸ் அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வேற லாங்குவேஜ்ல கொலாப் பண்றது ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. பட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தமிழ் சினிமால அவ்வளவா வெளியூரோட கலப்படம் இல்லாம தான் இருந்துச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா மலையாளம் ஆக்டர்ஸ் ஆர் டெக்னீஷியன்ஸோட கொலாப் நடந்திருக்கும், இல்ல பாரபட்சமே பார்க்காம எல்லா ஒரு ஹீரோயின்ஸையும் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இறக்கி கொலாப் பண்ணிருப்பாங்களே தவிர மிச்சப்படி வேற எந்த பெருசான கலப்படமும் இல்லாம இருந்த நம்ம ஊர் இண்டஸ்ட்ரியில கலந்து விட்டானுங்கடா அவங்களோட கிரிஞ்சன்ற மாதிரி நம்ம ஊர் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் தெலுங்கு டைரக்டர் கால் சீட்டை தாரவாக்குற ட்ரெண்ட் இப்ப போயிட்டு இருக்கு. என்ன பெரிய ஆக்டர் தான் அவங்கெல்லாம் தமிழ் சினிமாக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணாங்களா? இல்லை. பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தாங்களா? இல்லை. அட கிரிட்டிக்கலி அக்ளைண்ட் படமாவது கொடுத்தாங்களா? இல்லை. அப்புறம் என்னதான்டா பண்ணாங்கன்னு கேட்டால் எல்லா டேரக்டர்ஸுமே நம்ம ஊர் பெரிய ஹீரோஸ்க்கு கெட்ட பேர் வாங்கி தரதுல மட்டும் மாநில ஒருமைப்பாடோட கரெக்டாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ வெட்டுக்கிளிகள் தாண்டிய காடும் காலக்கேர்கள் தாண்டிய நாடும் சுடுகாடு ஆகிவிடும்ன்ற மாதிரி அவங்க வந்து இங்கே என்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு எதுக்குடா கோல்டு மெடல் கிடைச்சது? ஜெயிச்சதுக்கா சார். அவன் தான் உடம்ப வச்சு என் கையில் அடிச்சிட்டான். பா முழுசா தெலுங்கு இண்டஸ்ட்ரியா மாறிட்டு இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியா பா. இதுக்கு முன்னாடி நிறைய தெலுங்கு டைரக்டர்ஸ் தமிழ்ல படம் பண்ணிருக்கலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தவர் நம்ம அனுதீப் தாங்க. ஆக்சுவலா உன் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு அவரோட ஜதி ரத்னலு பார்த்ததுக்கு அப்புறமா. அப்புறம் தான் தெரிஞ்சது ஜதி ரத்னலுவே நம்ம டைரக்டா தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருந்தா அதுவும் நம்ம பிரின்ஸோட ஃபீல் தான் கொடுத்துருக்கோம்ன்றது. ஏன்னா இந்த டைரக்டர் எழுதுற காமெடி வந்துட்டு நம்ம இவ்வளவு நாளா சினிமால பாத்துட்டு இருந்த காமெடி கிடையாது. இவர் எழுதுற காமெடி மாதிரி காமெடிஸ்க்குலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா சிரிச்சிருக்கலாம். பட் சினிமாவா பார்த்தா கன்றாவி ஃபீல் தான் வருதுன்னாச்சு. என்னதான் மதுரமுத்து காமெடி விஜய் டிவில பார்க்க சூப்பரா இருந்தாலும் அதை வச்சே தனியா படம் எடுத்தா அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுலயும் ஜதி ரத்னலுல கூட ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். அதனால காமெடியையும் தாண்டி நமக்கு கதை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோட படம் பார்த்ததுனால நமக்கு என்னமோ அந்த ஜதி ரத்னலு படத்துல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் பிரின்ஸ் படத்தோட கான்செப்ட் என்னதான் ஒரு ஓகேவான கான்செப்டா இருந்தாலும் அவங்க ஸ்கிரீன் பிளேல எடுத்துக்கிட்ட லிபர்ட்டி தூக்கு தண்டனை கொடுக்கலாம்ன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பாவமா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல லிபர்ட்டி எடுக்கலாம், ஸ்கிரீன் பிளேயவே லிபர்ட்டியா எடுத்தா எப்படி? சோ தமிழ் சினிமா பார்க்காத காமெடியா நீ? எங்களுக்கு நல்ல காமெடி பண்ணாலே சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம், இதுல மொக்க காமெடி வேற எடுத்துட்டு வந்துட்டேன்ற மாதிரி அந்த படத்தையும் அந்த டைரக்டரையும் பிடிச்சு நல்லா ஊம குத்தா குத்தி விட்டாங்க நம்ம ஊர் ஆடியன்ஸ். என்ன கலர் ரத்தம்? ரெட்டிங்க ஐயா. உன்னோடது லைட் பிங்க் ஐயா. ஓகேடா, இது என்னடா இருக்கு? நீங்க டு யூ திங்க் தட் ஹவ் மச் வி ஆர் சஃபரிங்? பட் பிரின்ஸ் படம் தெலுங்குல நல்லா போச்சா மக்களே? என்னதான் இந்த டைரக்டர் தமிழ் சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி சொல்றது, ஒரு சின்சியரா இல்லாம ஒரு படம் எடுத்தாலும் எனக்கு என்னமோ இவர் நல்ல படம் எடுக்கக்கூடிய ஆள் தான் தோணுது. அதுக்கு ரீசன் ரோஷ்னி கே தில் மே தமன்னா சமந்தா அவரு ரஷ்மிகா ரஷ்மிகா ஓ தீனோ மேரே சாத் மே ஹே நூவு பருப்பு இக்கட வேகாது ஓய்னு சொல்லி எப்படி பிரின்ஸ் வாட் காட் இட் ரிசர்வ்டு சி பிரின்ஸ் காட் வாட் இட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்ட அதே தமிழ் ஆடியன்ஸ் பிரின்ஸ் அளவுக்கு மோசமான இன்னொரு தெலுங்கு டைரக்டரோட படத்தையும் 300 கோடி அடிக்க விட்ட ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. Bro, what is there you do, bro? Oh my god.
Look at this worm. Take him with you. விஜய் சாரை பத்தி பேசுறது என் கண்டென்ட் இல்ல. நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, நம்ம தமிழ் சினிமால ரொம்ப நாளா இல்லாம இருந்த நிறைய பிற்போக்குத்தனமான விஷயங்களை இந்த தெலுங்கு டைரக்டர் மறுபடியும் கூட்டிட்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பெரிய ஹீரோஸ் நடிச்சு வந்துட்டு இருந்த படங்கள்லயே இந்த கதைக்கு தேவையில்லாத ஐட்டம் டான்ஸ் எல்லாம் வராம தான் இருந்துச்சு. ஹீரோஸ்க்கு டான்ஸ் ட்ராக்ஸ் தான் இருந்துச்சே தவிர, ஹாஃப் நேக்கடா ஹீரோயின்ஸ் ஆட வைக்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லா டைரக்டர்ஸும் தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏன் தவிர்த்தாங்கன்னா, வியாபாரத்துக்காண்டி ஒரு 10 பொண்ணுங்களை கம்மியா ட்ரெஸ் போட்டு ஆட வைக்கிறது தப்பு, அண்ட் ரெண்டாவது கதைக்கு அது தேவைப்படல அப்படிங்கறது எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. அபாடா சொசைட்டி இஸ் எவால்விங் குட் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம வம்சி அகைன் அந்த ஹாஃப் நேக்கட் டான்ஸ தூக்கிட்டு வந்துட்டாரு. என்ன பெரிய மயிர் மாதிரி ஊருக்குள்ள ஃபெமினிஸ்ட் சொல்லி சுத்திட்டு வந்துட்டு பீப் சாங் வந்தப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களே, இந்த மாதிரி வீடியோ சாங் எல்லாம் எடுத்து கேட்க மாட்டீங்களா? நீ பிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஃபுல் நியூடா பிட்டு படம் எடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஃபேமிலி படம் எடுக்கிறேன்னு சொல்லி லேடிஸ்க்கு எல்லாம் கம்மியா ட்ரெஸ் போட்டு விட்டு மென்ஸுக்கு எல்லாம் ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு விட்டு ஆட விட்டேனா, அதை பாக்குற என் பக்கத்துல உட்காந்துருக்க 3 வயசு குழந்தை ஏன் லேடிஸ் மட்டும் கம்மியா ட்ரெஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா, அந்த 3 வயசு பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது? அவங்க கம்மி ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனாலதான்ப்பா இந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஹானி ஆகி தியேட்டருக்கு வராங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏன்டா குழந்தையெல்லாம் இந்த படம் பார்க்க விடுறீங்க அப்படின்னு கேட்டா, நீ யூ சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கடா சென்சார் போர்டு, பாரிசு படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்க, விக்ரம்ல தலையை வெட்டுற சீனுக்கு கட்டு கொடுக்குற, இதுல ஜிமிக்கு பொண்ணுல ராஷ்மிகாவை பார்த்து கையடிக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு யூ கொடுத்து வச்சிருக்க. அங்க முன்னாடி காலத்துல இஷ்யூஸ் இன் ஐட்டம் டான்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த ஒரு ஃபுல் வீடியோவோட சினாப்சிஸ் மாதிரி தான் இவ்வளவு நேரம் நான் பேசினது. இத்தனை பான் வெப்சைட்ஸ் வந்த இந்த காலத்துல இன்னமும் தியேட்டருக்குள்ளதான் கவர்ச்சியை எதிர்பார்க்கலாங்களா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனிவே நான் அப்பா சொன்னேன்ல, அந்த வீடியோக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன் யூடியூப், அப்ப பாத்துக்கங்கடா யூடியூபுக்கே தெரியுது இதெல்லாம் தப்புன்னு. சினிமா படம் எடுக்கிற உங்களுக்காடா இன்னும் தெரியல? அது மட்டும் இல்லை ஒரு ஆனர், இந்த டைரக்டர் ஐட்டம் சாங்கை மட்டும் தெலுங்குல இருந்து கொண்டு வரல, ரொம்ப நாளா தமிழ் சினிமாவில் இல்லாம இருந்து இந்த பாடி ஷேமிங்கையும் கூடவே கூட்டு வந்தாப்ல. விஜய் சார் கேரக்டருக்கு ராஷ்மிகா சோடா புட்டி போட்டு பல்றட வச்சிருந்த போலாம் பிடிக்கலையா? இவளுக்கு விளம்பரத்தில் நடிக்கிற மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷிங் கிரீம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் சாருக்கு லவ்வே வந்துச்சு. யோ, அதுக்கு பேர் லவ்வா இல்ல காஜியாயா? ப்ரோ வம்சி ப்ரோ, உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு சோடா புட்டி போட்டிருந்தா அதையும் இப்படிதான் கலாய்ப்பீங்களா ப்ரோ? இதை பாக்குற கண்ணாடி போட்ட பொண்ணுங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அச்சோ விஜய் அண்ணாவே நம்மளை கலாய்ச்சிட்டாருன்னு நினைக்க மாட்டாங்களா என்ன? அதை பார்த்து சுத்தமா சிரிப்பு கூட வரலையே ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ காமெடிக்குன்னு நினைச்சதெல்லாம் எடுக்கிறீங்க? இன்னும் டன்னு கணக்கில் பிற்போக்கான விஷயங்கள்லாம் தெலுங்கு சினிமால இருந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தாப்புல இந்த டைரக்டர். அதெல்லாம் பத்தி பேசினா இன்னும் இந்த வீடியோ ஒரு 20-30 நிமிஷத்துக்கு போயிடும். அதனால மிச்சம் இருக்க பிற்போக்குத்தனமான விஷயங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க, நான் நல்ல கமெண்ட்ஸா பின் பண்ணி விடுறேன். Brother, it's not a joke, brother. இவரே படத்தை ஜோக்கர் மாதிரி எடுப்பாராம், அப்புறமா படம் எடுத்து முடிச்சுட்டு இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர்னு இன்டர்வியூ கொடுப்பாராம். Brother, it's joke, brother. இந்த லிஸ்ட்ல லாஸ்டா வந்து ரீசெண்டா இறங்கினவர் தான் நம்ம டீன். நிறைய பேரு ப்ரோ பாகாசுரனா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க, சரி அப்படியே வாத்தியும் ஏதாச்சும் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இது யூடியூப்ல இருக்க எல்லா ரிவியூவர்ஸ்க்கும் பொருந்தும். அதாவது ரொம்ப கேவலமா மொக்கையா இருக்க படத்தை ரோஸ்ட் பண்றது நல்லா இருக்கும், அதுவே ரொம்ப சூப்பரா பயங்கரமா இருக்க படத்தை அப்ரிசியேட் பண்றதும் நல்லா இருக்கும். பட் ரொம்பவே ஆவரேஜா இருக்க படத்தை ரிவியூன்னு பண்றப்பதான் போர் அடிக்கும் போட்டு, இதுல என்னத்தை தான்டா சொல்றது, சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையடான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் வாத்தி. எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி கேள்வி கேட்கிற மாதிரி படங்கள் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வேணா புதுசா இருக்கலாம், பட் நம்ம ஊர்ல எல்லாம் கேள்வி கேட்காத செக்டாரே கிடையாது. நம்மளை விட மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நிறைய பேர் சிஸ்டம் கேள்வி கேட்கிற மாதிரி படங்கள் எடுத்திருக்காங்க. அப்படி பாக்குறப்போ இந்த வாத்தியன்ற படத்துல தமிழ் ஆடியன்ஸ்க்கு புதுசா ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா தனுஷ் நாக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஃபார்முலாஸோட வந்த படங்கள் எல்லாம் பெருசா போன மாதிரி எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த டைரக்டராலையும் நம்ம ஊர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். பட் நான் முன்னாடி சொன்ன 2 படங்களை விட வாத்தி எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு வேணா சொல்லலாம். பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, பிரின்ஸ் படம் கூட கொஞ்சம் தமிழ் படம் பார்க்குற ஃபீல் வந்துச்சு, பட் வாரிசும் சரி வாத்தியும் சரி மூக்கு உள்ள இருக்க முடி கருகிற அளவுக்கு தெலுங்கு படங்களோட வாட ஹெவியாக அடிச்சிச்சு. பைதவே நான் எண்டில் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 பெரிய ஆக்டர்ஸும் அப்படி தமிழ் டைரக்டர்ஸ்ட இல்லாத என்ன கதையை தெலுங்கு டைரக்டர்ஸ்ட பார்த்தாங்கன்னு தெரியல. என்ன பெரிய ஆக்டர் தான், புதுசாக நல்ல படம் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, பட் அரைச்சமாகவே அரைக்கிறதுக்கு எதுக்கு வெளியூர் மாடு? ஏதாச்சும் தமிழில் புது டேரக்டர்ஸுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஐ மீன் ஏதாச்சும் எம்எக்ஸ் பிளேயர் ஹங்காமா மாதிரி இருக்கிற ஓடிடிஸில் இருக்கிற 30 மினிட்ஸில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸை கூட பார்த்து வாய்ப்பு கொடுக்கலாம். சரி அதெல்லாம் விடுங்க, இத்தனை ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம ஒரு பெரிய ஹீரோஸ் தெலுங்கு டேரக்டர்ஸ் பக்கம் சாஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த போன வீடியோவில் வந்துட்டு சில பேர் ப்ரோ நீங்கள் இப்படி பேசி வச்சுருக்கீங்க, ஸோ சீட்டாஸ்லாம் வந்து உங்களை கடிக்க போகுது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. குறியீடு புரியாத குழந்தை ப்ரோ நான். ஸோ சீட்டாஸ்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.